வணக்கம். நம்ம பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா? நமது மெய் உணர்வு மையத்தின் அடுத்த 7 நாள் மெய் உணர்வு அனுபவ பயிற்சி காஞ்சிபுரத்தில் உள்ள கிளம்பி AJS மஹாலில் செப்டம்பர் 16 முதல் 22 வரை அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வணக்கம். எல்லாரும் சிறப்பாக இருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம எதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்க போகிறோம்னு கேட்டிங்கனாக்க, இந்த தீய பழக்க வழக்கங்கள். இதை பேசும்போது சொல்லும் போது சில நேரங்களில் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ தயவு செய்து இந்த பழக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் நீங்கள் அனுபவத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதுக்கு எதிர்ப்பு கொடுக்காமல் அதையும் மீறி அடியன் ஏதாவது சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்தியிருந்தனாக்க தயவு செய்து அதை பொருட்படுத்த மாட்டீங்க. ஒரு அக்கறை அன்பில் தான் இதை பேச போகிறேன். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த சிகரெட்டு, மதுபானம், ஆன்ஸு, பன்பராக் இதெல்லாம் போடுறாங்க பாருங்கள், இந்த பழக்கங்கள் நல்லதா இல்லையா என்று ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசை தொட்டு கேட்கணும். இயற்கை நேதிக்கு தக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லதே இல்லைங்க, நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பு. இது என்னென்ன பாதிப்புன்னு பார்க்குறதுக்கு பதிலாக முதல்ல நம்ம என்ன செய்யப்படும் கேட்டிங்கன்னா, இதை எங்கே ஆரம்பிச்சிச்சின்னு பார்ப்போமே. அதாவது இந்த தீய பழக்க வழக்கங்கள் என்னது? சிகரெட்டு, மதுபானம், ஆன்ஸு, பன்பராக், சுருட்டு, பீடி நிறையா இருக்குது. இது எங்கே ஆரம்பிக்குது என்று தான் முதல்ல பார்க்கணும். இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்பர் 1, ஒரு இடத்துக்கு போகிறீங்க நீங்கள், ஒரு டின்னர் அல்லது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டீ பார்ட்டிக்கு போகிறீங்க. அங்கே போகும்போது என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஒரு சிலர், ஒரு கிளாஸ் தானேப்பா பீரு குடிப்பா இது இல்லைனா வந்துருச்சு. இன்னொருத்தர், ஒரு சிகரெட் தானேப்பா குடிப்பா அது இல்லைனா வந்துருச்சுன்ட்டு அங்கே தாங்க ஆரம்பிக்கும். இங்கே தான் நீங்கள் வந்து உங்கள் மனதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிகரெட்டாக இருந்தாலும், ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், ஒரு கிளாஸ் பீராக இருந்தாலும், ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்னை விட்டுருங்க, தயவு செய்து எனக்கு இது பிடிச்சிக்காதுன்ட்டு மன உறுதியோடு சொல்லணும். இந்த மன உறுதி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பழக்கத்துக்கு போய் ஆளாக மாட்டாங்க. ஆகவே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சிகரெட்டாக இருந்தாலும், ஐயோ என்னை விட்டுருங்க, வேண்டாங்க, பரவாயில்லைங்க என்று இருங்க. ஏன்னா ஒரு சிலர் பிறருக்காக வாழ்க்கையை வாழ்ந்து 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 உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதே இல்லை. ஐயோ அந்த சிகரெட்டை பிடிக்காவிட்டால், அந்த ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலைன்னா அவர் வருத்தப்படுவாரா? அது முக்கியம் இல்லைங்க. ஒரு நல்லவங்களாக இருந்தாங்கன்னா இதான் நியாயம், நல்லவங்களாக இருந்தாங்கன்னா சரி அவருக்கு பிடிச்சிக்கலைன்னா நம்ம வற்புறுத்தக்கூடாது என்று அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் பெரும்பாலும் என்ன செய்கிறோம், பிறரை திருப்திப்படுத்துறதுக்காக தான் நம்ம என்ன செய்ய பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிகரெட்டும் அந்த ஒரு கிளாஸ் தண்ணியும் குடிக்கிறோம். ஸோ அங்கே தான் ஆரம்பிக்குங்க. அதன் பிறகு இந்த மனம் பாருங்கள் என்ன வேலை பண்ணுதுன்ட்டு, இந்த மனம் இப்பொழுது என்ன செய்யும்னு கேட்டிங்கனாக்க, உங்களை மீண்டும் 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 அந்த இடத்துக்கு இழுக்கும். எங்கே? அந்த ஃபங்க்ஷன் அல்லது ஒன்று கூடும் நிகழ்ச்சிக்கு. அந்த இடத்துக்கு இழுக்கும் போது இப்பொழுது என்ன தெரியுங்களா ஆகுது, இப்பொழுது உங்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்படும். இங்கே தான் நீங்கள் வந்து மாட்டிக்க போகிறீங்க. அந்த பழக்கத்துக்கு ஏற்றவாறு மீண்டும் 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 இது ஒரு மாய சக்தி மாதிரி உங்களை அங்கே ஈர்க்கும். சரி, அங்கே ஃப்ரான்ஸுங்கெல்லாம் ஒன்று கூடுவாங்க இன்றைக்கி வாரத்துக்கு ஒருக்கா, இப்பொழுது என்ன செய்றீங்க, வாரத்துக்கு ஒருக்கா போய் ஒன்று கூட ஆரம்பிக்கிறீங்களா? ஒரு பழக்கம் ஏற்படுதா? இதான் இப்பொழுது தான் சொல்லுவேன், பழகின பழக்கத்துக்கு பழக்கம் ஒரு ராஜா, பழகாத பழக்கத்துக்கு நாமே ராஜா. அப்படின்னா பழகின பழக்கத்துக்கு பழக்கம் ஒரு ராஜான்னா, இப்பொழுது சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுதான் என்னை ஆட்டி படைக்குதுங்க, அந்த பழக்கம் தான் ராஜாவாக இருக்குது, அதுதான் எஜமானாக இருக்குது. எப்பொழுது பழகாத பழக்கத்துக்கு நாமே ராஜா என்று சொல்லும் போது, இப்பொழுது நம்ம எதை பயிக்கிறோம், நம்ம புத்தி, சொந்த புத்தியை பயன்படுத்துகிறோம், அந்த பகுத்துறையை பயன்படுத்துகிறோம். அதான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஒன்று சொந்த புத்தி வேணும், ஏன்னா சொல் புத்தி வேணும். பலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் தண்ணி அடிக்கிறதுனால நன்மையே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சும் போய் அந்த பழக்கத்தில் ஈடுபடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சொந்த புத்தி இல்லை. சரி, மனைவி சொல்கிறாங்களே அல்லது அப்பா சொல்கிறாங்களே, அம்மா சொல்ற கேட்குறோமா? கேட்கவே மாட்டாங்க. இதுதான் சொல் புத்தி. ரெண்டுமே இல்லைன்னா எப்படி நம்ம மனிதனாக வாழ்கிறது? அதுக்காக தான் முதலே சொல்லிட்டாங்க, மனசு கஷ்டமாக இருக்கும். இதை வந்து உண்மைக்காக பேசுகிறேன், உங்கள் மீது இருக்கிற அக்கறை அன்புக்காக பேசுகிறேன். தயவு செய்து மனசு கஷ்டமாக இருக்கும் போது இதை வந்து அனுபவிச்சுட்டு சரி இதுக்கு மேலே என்ன செய்யணும் என்று நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினீங்கனாக்க உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களும் நல்லது. இதுக்காக தான் சொல்கிறேன். ஒன்றாவது ஒரு நிகழ்வு, அந்த இடத்துக்கு போவீங்க. அதன் பிறகு அந்த இடத்துக்கு போவதற்கு உங்களை இழுக்கும். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்படும். அதே இடத்துக்கு மீண்டும் மீண்டும் போகும்போது ஒரு பழக்கம் ஏற்படும், ஹேபிட். அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா வாரத்துக்கு ஒரு நாள், இப்பொழுது சிகரெட் பிடிச்சிங்களா, தண்ணி அடிச்சிங்களா, இப்போ என்ன தெரியுங்களாகும், பித்து பிடிச்சிடும். யூ கெட் அடிக்டட்.
பித்து பிடிக்குது என்பது இப்பொழுது அன்றாடம் இப்பொழுது சிகரெட் பிடிக்க ஆரம்பிப்பீங்க, தண்ணி அடிக்க ஆரம்பிப்பீங்க. இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? எங்கே? ஒரே ஒரு கிளாஸு ஒரு சிகரெட் ஆரம்பித்த அந்த இடத்துலேருந்து. ஆகவே அங்கே ஆரம்பித்து ஒரு பழக்கம் ஏற்பட்டு இப்பொழுது பித்து பிடிச்சிருச்சுங்க. பித்து பிடித்த பிறகு என்ன தெரியுங்களா ஆகும்? அடுத்தது இதுதான் என் வாழ்க்கை என்று அன்றாடம் சிகரெட் தண்ணியில் முழுகி போய் இருப்பாங்க. ஆகவே இதை தயவு செய்து கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா முதன் முறையாக யாராவது எதாவது கொடுத்தாங்கனாக்க நீங்கள் சொல்லிடுங்க, எனக்கு தேவையே இல்லைங்கிறது என்று ஒரு நல்ல மனோபாவத்தோட அதை வந்து நீங்கள் ஒதுக்கிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு பித்து பிடிக்காது, உங்களுக்கு பழக்கமும் வராது, அது வந்து ஒரு வாழ்க்கையின் அம்சமும் ஆகாது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அடுத்தது இந்த மாதிரி சிகரெட்டு மதுபானம் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன தீமைகள் என்று பார்க்கலாங்களா? ஒன்று, நம்பர் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைங்க. நீங்கள் சிகரெட் அடிக்கிறதுனால தண்ணி அடிக்கிறதுனால இப்பொழுது உங்களுக்கு வந்து மனைவி இருக்காங்க, கணவர் மாருங்க சிகரெட் தண்ணி அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் மனைவிக்கு சந்தோஷமா? இதுக்காக நம்ம வாழ்க்கையில் திருமணம் பண்ணோம் இல்லையே. ஸோ வாழ்க்கையில் எதற்காக தெரியுங்களா திருமணம் பண்ணோம்? அவங்களுக்கும் சந்தோஷம், நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் திருமணத்தை செய்தோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிகரெட்டு தண்ணி அடிக்கிறீங்க. ஆண்கள் எல்லாத்தையும் சொல்ல, இந்த நிலையில் முழுகி போயிருக்கிறவங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே இந்த மாதிரி செய்கிறதுனால இப்பொழுது என்ன நடக்க போகுது? குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு சில பசங்க யூத்து அவங்க தண்ணி அடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க சின்ன வயசுலேயே. அம்மா அப்பா எவ்வளவோ சொல்லுவாங்க, கேட்கவே மாட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், அம்மா அப்பாவுக்கு வேதனை கொடுக்கறதுக்காக வந்தோமா இல்லை சந்தோஷம் கொடுக்கறதுக்காக வந்தோமா? நீங்கள் அந்த கேள்வி கேட்க வேண்டும். அதாவது நீங்கள் சிகரெட்டு தண்ணி அடிக்கிறதுனால உங்கள் அம்மா அப்பாவுக்கு வேதனை தெரியுங்களா? இந்த வேதனையை நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? உட்காந்து யோசிச்சு பாருங்கள். இதை யோசிச்சு பார்க்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படும். நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லலை, அறியாமையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் இவ்வளோ நாளாக. இதற்கு மேலே நாச்சும் இதை நிப்பாட்டுறது நல்லது. வணக்கம். நம்ம பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா? நமது மெய் உணர்வு மையத்தின் அடுத்த 7 நாள் மெய் உணர்வு அனுபவ பயிற்சி காஞ்சிபுரத்தில் உள்ள கிளம்பி AJS மஹாலில் September 16 முதல் 22 வரை. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள்.